வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரவலாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதே போன்று இன்று முதல் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை என 7 மாவட்டங்களிலும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையார் பகுதியில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதே போன்று தமிழ்நாட்டில் இன்று 20 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், 20ஆம் தேதி 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.